சமீபமா இனிமேல இருந்து ஒரு நாலு சாரி ஸ்டிச் பண்ணி வந்துரும் அப்பப்ப மந்த்லி மந்த்லி 4 to 5 sarees சங்கீதா இருந்து ஸ்டிச் பண்ணி வந்தா 100 நாள் பயணத்துல கண்டிப்பா போட்டுருவோம். இது எனக்கு தெரிஞ்சு சங்கீதாவோட சாரீஸ் எப்பவுமே எக்ஸ்ட்ராடினரியா சேல்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த தடவை நான் வந்து சென்னை போய் லைவ் முடிச்சுட்டு வந்தல, நான் அங்க இருக்கும் போதே மேம் ஒரு 100 புடவைக்கு மேல போயிடுச்சு, 200 புடவைக்கு மேல போயிடுச்சு, எல்லாரும் 50 புடவை 30 புடவை 40 புடவை என்னத்துக்கு யூனிஃபார்ம் சாரியா எடுப்பாங்க சங்கீதா கிட்ட 799 ரூபா அந்த கோரா இது சில்க் ஃபீல் பனாரஸ் இல்ல பெரிய பார்டர்ஸ் சங்கீதாவை பொறுத்த முடியல அப்ராட் ஷிப்பிங் வேற லெவல் அனுப்பிட்டு இருப்பாங்க. அது எப்பவுமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். யாரு மேம் அவங்க அப்படின்னா சென்னை கொளத்தூர் ஜரி ஃபேஷன்ஸ் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமே அந்த பொண்ணு மல்டிபிள் பீசஸ் வச்சு அப்படியே ஃபுல்லா ஸ்டாக் அல்டிமேட்டா இவங்க எல்லாம் பிராண்ட் ஓனர்ஸ் மாதிரி அவ்வளவு எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் தான். சோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பனாரஸ் பினிஷிங். இதுல ரெகுலரா இந்த வீக் ஃபுல்லுமே இந்த வீக் வரக்கூடிய வீக்ல 2-3 sarees வந்து அவங்களுக்கு 100 நாள் பயணத்துல கண்டிப்பா கட்டிடுவேன். நம்ம செல்லக்குட்டி பர்னாலிய பத்தி உங்களுக்கே தெரியும், இது ஹேண்ட்மேடு. இதுமா இது ஹேண்ட்மேடு, இது வந்து அவளே வந்து ரெடி பண்ணிருக்கா. இதெல்லாம் அவளுக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு அவளுக்கு டைம் இல்ல. ஏன் தெரியுமா, ஒரு வீடு ஃபுல்லா ஸ்டாக் குமிஞ்சு, ஒரு வீடு ஃபுல்லா குமிஞ்சிருக்கு பர்னாலில. சொல்ல வார்த்தையில நாங்க சின்ன கடையில வைக்க இடம் எல்லாம் வெளியில உட்காந்துருந்தோம், அதேதான் இப்ப வீடு ஃபுல்லா குமிஞ்சிருச்சு வந்து. பர்னாலியோட வளர்ச்சின்றது வார்த்தைக்கு கட்டுக்கடங்காத வளர்ச்சியில போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதத்தினால அவ உழைக்கக்கூடிய பெண். அவ தான் கட்டிங் மாஸ்டர். அவ தான் எப்படி தெரியுமா, உட்கார்ந்ததே நான் பார்த்தது இல்ல சார், உட்கார்ந்ததே நான் பார்த்தது இல்ல. அவ நான் லைவ்ல நிக்கிறேன், எனக்கு ஈக்குவலா அவ வேலை செஞ்சாங்க. நான் இங்க ஃபுல் டே நான் சென்னையில லைவ்ல இருக்கேன், எனக்கு ஈக்குவலா அவ உட்கார்ல. நானும் நின்றுட்டு ப்ரோக்ராம் ஜாலியா அரட்ட அடிச்சேன். அந்த பொண்ணு பிரஷர் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒர்க் மாத்தி 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 குடுத்துக்கிட்டே இருந்தா உழைப்பாளிடா அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் வராப்பாரு. அந்த பொண்ணு வீட்டுல ஒரே ஒரு மிஷின் போட்டு தைச்ச பொண்ணு இன்னைக்கு எங்க இருக்கா தெரியுமா, சொல்ல வார்த்தையில. அப்ராட் ஃபுல்லா அப்ராட்ல மேக்சிமம் அவள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம வெண்டாஸ் நம்ம இப்ப நான் டெய்லி ப்ரோக்ராம் பண்றது ஃபுல்லா பர்னாலிக்கு போயிட்டு இருக்கு. இப்ப சென்னையில 3 பேர் இருக்காங்க, அதுல பர்னாலி தி டாப் ரிவ்யூல. அதுக்கு அடுத்த 2 பேருக்குமே அப்ராட் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கே ஃபேஷன்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு, இவங்களுக்கு காந்திராமுக்கும் போயிட்டு. எல்லா பிள்ளைங்களும் சென்னை பிள்ளைங்க வேற லெவல் ரீச். சோ அந்த பொண்ணோட பினிஷிங் இங்கேயே போட்டிருப்பாங்க. அது இங்க இது வந்து இது வந்து கர்தானா இருக்குல்ல, இந்த கர்தானா பேர்ல், இதெல்லாம் ஹேண்ட் ஸ்டிச்சிங். இதெல்லாம் பர்னாலி பண்றது, அவளோட ஒர்க் இது. இதெல்லாம் ஹேண்ட்மேடு, சொல்ல வார்த்தை இல்லையடா. வெறும் பைப்பிங் ஃபிட்டிங்க பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு நாள் அவள்கிட்ட ஒரு பிளவுஸ் தைச்சா நீங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. அப்படி இருக்கும் எப்பவுமே சங்கீதா சாரீஸ் எல்லாமே பர்னாலிக்கு தான் போகும். அவ ஸ்டிச்சிங்ல வந்து என்கிட்ட வர்றதுதான் எப்பவுமே ஸ்பெஷல். ஜரி ஃபேஷன்ஸ் நான் வேர் பண்ணிருக்கேன், எவ்வளவு நான் எமோஷன் ஆயிடுவேன் பர்னாலி பத்தி பேசினா. அது ஏன் தெரியாது, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பொண்ணு மலரோட உழைப்பு சங்கீதா உழைப்பு சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி அதான் சொல்வா சங்கீதா, எல்லாமே ஒரு வெண்டார் கிட்ட கத்துக்கணுங்க சில சில விஷயங்கள். இல்ல இருக்குனாது சொல்லணும் மேம், அதுதான் மேம் அவங்க நமக்கு குடுக்கற மரியாதை. நான் பல மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினைப்பேன். அதனாலதான் சங்கீதாக்கு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து சங்கீதா ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி அவ ஜெம்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் பண்றா பாருங்க, அது வேற லெவல் ட்ரீட் பாசிட்டிவ். அவ்வளவுதான், நீ இதுக்கப்புறம் நீ வேலை செஞ்சு நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல உங்க கூட ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குன்றதுதான் அது விக்கிறதே. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை சங்கீதா. யூ ஆர் ராக்கிங் 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 என் செல்லக்குட்டி பர்னாலி. யூ ஆர் ஆல்வேஸ் மை காட் கிஃப்டட். எனக்கு என்னோட காட் கிஃப்டட் வந்து என்னோட பர்னாலி. நான் சொல்வேன் மலர, அது வார்த்தை இல்லையடா. நான் இதெல்லாம் வந்து அதான் சொல்லுனே, என்னோட குழந்தை எப்படி முன்னேறி 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 தத்தி தத்தி தவழ்ந்து அடுத்தது நடக்குதோ அந்த மாதிரி இன்னைக்கு நடந்து ஓடி ஜெயிச்ச பொண்ணு தான் பர்னாலி எல்லாம். ஆனா அவ உடம்ப பாத்துக்கணும் கடவுளோட ஆசீர்வாதத்தினால. எல்லா பிள்ளைங்களுமே எல்லா வெண்டாஸுமே நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசைகள். நன்றி, நீங்க உங்க நாள் தான் எங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க. நான் எவ்வளோ எவ்வளோ நான் எவ்வளோ எமோஷனா சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம் கையெடுத்து கும்பிட்றோம், நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை, எங்க வெண்டாஸும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தலைவணங்களோட நன்றிகள் பல. தேங்க்யூ தேங்க்யூ. 100 நாள் பயணத்துல இன்றைய பயணம் ஜரி ஃபேஷன்ஸ். புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.